எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆல் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து சண்டே தான் நான் இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி நகர மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அத்தை மட்டும்தான் வந்து அதிகமாக மீன் குழம்புல இருக்க மீன் சாப்பிடுவாங்க, அதனால் வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் கேஜி மட்டும் எடுத்துட்டோம் இந்த மீன். அப்புறமா பார்த்திங்கன்னா நான் புளி வந்து தேவையான அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கூடவே புளி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. தக்காளி நிறையா போட முடியாதுல, அதனால் புளி வந்து கொஞ்சம் நான் சேர்த்து போட்டிருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அளவான தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். அதுக்கப்புறம் மிளகா பார்த்திங்கன்னா வந்து காஷ்மீரி மிளகாயும் நார்மல் மிளகாயும் சேர்ந்து ஒரு 15-16 மிளகாய் கிட்டே இருக்கும். கொஞ்சம் காரமாக வச்சாதாங்க நல்லாயிருக்கும், அதனால் வந்து நான் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். கருவேப்பில் தாளிக்கறக்கு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நான் இதையெல்லாம் வந்து பச்சையாக நம்ம டோஸ்டெல்லாம் பண்ணல, சும்மா நம்ம பச்சையாகவே அரைச்சிட்டு வந்துடலாம். இதையே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ வாங்க நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே பாருங்கள் எப்படி ரெட் கலரில் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சிட்டோம். நான் ஒரு குண்டாக எடுத்து இந்த அரைச்சதையும் ஊற்றி இந்த புளியையும் நல்லா கரைச்சி ஊற்றி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து கடைசியாக குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு குண்டாக வச்சு நான் அதில் வந்து எல்லாத்தையும் கலக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த புளி நம்ம கரைச்சி வச்சுருந்தது அரைச்ச கலவை எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். தாளித்து விட்டுட்டு நான் மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம வந்து கடைசியில் தேங்காயெலாம் ஊற்றுவோம், ரொம்ப கெட்டியாயிரும், அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேகும் போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து சுண்டி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டேன். நல்லா அகலமான சட்டியாக வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து நம்ம மீன் எடுக்கும்போது உடையாமல் நமக்கு இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. எண்ணெய் காஞ்சதையும் நம்ம தாளிக்கிறத போட்டு தாளித்து விட்டுக்கலாம். நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு வரமிளகா கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் கொஞ்சம் கருகப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். நல்லா எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த குழம்பு, அதை எடுத்து இதில் நான் ஊற்றிடுறேன். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பு காரமும் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்து அதில் ஊற்றிடுறேன். இப்போ நான் அதை எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன். ஒரு ஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூளோட அளவு. உப்பும் நம்ம போட்டோம். நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் எல்லாமே நம்ம போட்டோம், அதனால் நான் இனி எதுவுமே நான் சேர்த்திக்க மாட்டேன் காரத்துக்கு. ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், மிளகா கொஞ்சம் காரமான மிளகா தான் இது. நல்லா கொதி வரட்டும். ஒரு கொஞ்சமாக கொதி பிடிக்க ஆரம்பித்ததையும் நம்ம மூடியை போட்டு வச்சிடலாம். தக்காளி போடுற அளவு குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் தக்காளி நம்ம போடுற மாதிரி இல்லைல்ல, அதனால் நான் புளி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன், நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி மீனை போட்டால் அவ்வளோதான், நம்ம குழம்பு வைக்கிற வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் நேரம் தாங்க ஆகும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நம்ம ஊற்றும் போது இருந்ததுக்கு இப்போக்கி பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு?
நல்லா கொதி வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா கெட்டியுமே ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்ததையும் ஆரம்பத்துலேயே நம்ம கெட்டியாக வச்சுருந்தோம்னா இப்போ ரொம்ப சுண்டி போயிருக்கோம். கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேங்காய் ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு நம்ம மீனை போட்டுடலாம், அவ்வளோதான். வாசமே செம்மையாக இருக்குது. இப்போ வாங்க, நான் கொஞ்சம் மீனை வந்து கழுவி எடுத்துடுறேன். ஒரு 5 மீன் தானே, அதனால் நம்ம டக்குன்னு கழுவிடலாம். நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன், கல்லுப்பு. கல்லுப்பு தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செதில் எங்கேயாவது இருந்தால் கூட வந்து நமக்கு நீட்டாக கழுவி எடுத்துடலாம். மீன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ஆனால் ரேட்டு தான், மீன் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு கூடியிருக்கு. வஞ்சிரம் பார்த்திங்கன்னா போன வாரம் எடுத்தது 1200 ரூபாய்க்கு இருந்தது, இந்த வாரம் 1300 ரூபாய் ஆயிருக்குன்னு. நாங்கள் இப்போ பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்புல நம்ம தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி பிடிச்சதையுமா நம்ம மீனை போட்டோம்னா அவ்வளோதாங்க, நமக்கு முடிஞ்சது குழம்பு வேலை. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மிளகா தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு கொஞ்சம் கூட கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் இதில் ஊற்றிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் இதில் ஊற்றிருக்கேன். ரொம்ப நேரம் இனி கொதிக்க விட வேண்டாம். இது கொஞ்சம் கொதி பிடிச்சதையும் நம்ம மீனையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா போதும், மீன் நமக்கு சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டால் மீன் வந்து உடஞ்சி போயிடும், எடுக்க முடியாது. இப்போ தான் கொதி பிடிக்க ஆரம்பிக்குது, நல்லா கொதிக்கட்டும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம மீன் கொடுக்கணுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது மீன். மட்டனை விடவே பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப நல்லது. கொதி பிடிச்சி நான் வந்து மீன் எடுத்து போட்டுறேன். இப்போ நான் வந்து இதில் மீன் சேர்த்திக்கிறேங்க. மீன் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நான் மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நான் விட்டுக்கிறேன், போதும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு வச்சிட்டேன். இப்போ அது வந்து நமக்கு வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மீன் ஃப்ரைக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மிளகாய் இருக்கும், காஷ்மீர் மிளகாயும் நார்மல் மிளகாயும் சேர்ந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 4 சின்ன வெங்காயம், 1/6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, மிளகு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், எனக்கு குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீ ரொம்ப கெட்டியானாலும் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மீனுமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஃப்ரைக்கு வந்து நான் ஃபிஷ்ஷை கழுவிட்டு இருந்துறேன். இப்போ பாருங்கள், நான் மீனும் உப்பும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துட்டேங்க. நான் வந்து இப்போ வந்து அந்த மசாலாவெலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதுலேயே வந்து நான் உப்பும் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு நான் போட்டேன். நல்லா காரமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா. நம்ம குழம்பே தேவையில்லை, இந்த மீனும் வந்து ஒயிட் ரைஸும் வச்சு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மீன் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம பிரட்டி ஒரு மணி நேரம் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே நம்ம காரமெல்லாம் பிடிக்கும். நான் பாருங்கள், ஒரு இது வச்சு அகலமான பாத்திரம் வச்சு அதில் 1/2 லெமன் நான் நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். லெமன் புழிஞ்சிக்கும் போது கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி நல்லா இருக்குங்க.
இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாருங்கள் குழம்பு வந்துருச்சு. அதுக்குள்ளே பாப்பா பசிக்குதுன்னு சொன்னால் அவளுக்கு நான் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் மீன் போட்டு எடுத்துருவேன். நல்லா சுட சுட சாப்பாடும் மீன் குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பா உங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நான் வந்து இந்த இன்னொரு மீனை போட்டு எடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் நான் மீனும் வந்து போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது, நல்லா காரமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற பவுடர் போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போடும்போது செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ரசமும் தாளித்து விட்டுருந்தேன், ரசமும் கொதிக்குதான்னு பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ இந்த மீன் நான் பாப்பா கொடுத்துட்டு வந்துட்டு நான் ரசத்தை வந்து ஆஃப் பண்ணி விடணும். முட்டை கட்டினதுக்கப்புறம் நான் போய் ரசத்தை பார்க்குறேன். பாருங்கள் எனக்கு ரசமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, கீப் ஆன் சப்போர்ட்.